ஹாய் காய்ஸ், தமிழ் சொல்ல தமிழ் இருக்கும். வணக்கம், இது நம்ம அர்ஜய் சித்தார்த் டிஜிட்டல். புதையில் நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, லாக்டவுன் ஆரம்பிச்சிலேருந்து நிறைய ஃபீல்டு வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு இந்த வருஷம், அதாவது 2020. அப்படி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு ஃபீல்டை பற்றி பேச போகிறேன். என்ன ஃபீல்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா, 2020 வந்து இந்த சினிமா வந்து ஒரு 2 months தான் ஓடிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் கொஞ்ச நாள் தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லாக்டவுன் வந்துச்சு. இந்த வருஷம் சினிமாக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு டல்லான ஒரு வருஷம் தான் சொல்லலாம். சினிமா லவ்வர்ஸுக்குமே வந்து ரொம்பவே ஒரு டல்லான ஒரு வருஷம் தான் சொல்லலாம். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலுமே தேட்டரில் போய் ஒரு படம் மிசில் அடித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்து அந்த படம் எப்படி வரலாம் இருக்கட்டும். அவளுக்கு பிடிச்ச நிறைய ஹீரோஸோட படத்தை இந்த லாக்டவுனில் ரொம்பவே மிஸ் பண்ணோம். என்னடா தேட்டர் மூடிட்டாங்க, என்னடா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை. இந்த லாக்டவுன் நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, அப்படி ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு வேற லெவல் ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஓகே ஃபைன், இதெல்லாம் எப்படிடா இருக்க போகுது, நம்மளாம் தேட்டரில் போய் படம் பார்த்தோம், இந்த ஓடிடிலாம் படம் வந்துச்சு அப்படின்னா என்னடா இது சினிமாவே சோழி முடிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான், நீ கேவலமாக போகுது அப்படின்னு நினச்சி அப்படியே நினச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்து இந்த பொன் மகள் வந்தா பெண் சொல்லி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமா வந்துட்டு இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடிடி மேலே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஒரு மோகம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் வேற லெவல் ஒரு சம்மாலாம் அடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, சூரரை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படம் வந்ததுலேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் மேலே வந்துட்டு மக்களுக்கு ஒரு வேற லெவல் ஒரு மோகம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரரை போட்டு வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. இன்னும் வரைக்கும் வந்து அந்த சூரியை போட்டு படத்தை வேற லெவலுப்பான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு படமாக மாறிச்சு, வேற லெவலில் ஓடியில் வந்துட்டு ஒரு வேற லெவல் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன்லாம் முடிச்சு தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணாங்க, தீபாவளி கொண்டு 2-3 படம் ரிலீஸ் பண்ணாங்க. மக்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோவா இல்லை, யாருக்கும் தேட்டருக்கு போகவே இல்லை. நிறைய தேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு எங்களோட தேட்டரில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து படத்தை பாருங்க, நீங்கள் சுட்டுலாம் பே பண்ண வேணா ஃப்ரீயாக பாருங்க சொல்லி அப்படி சொன்ன பட்சத்தில் கூட நிறைய மக்கள் யாருமே போகவே இல்லை. அப்படி ஒரு தேட்டர் ஓனர்ஸும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு தேட்டர் ஓனர்ஸ் வந்து ஒரே ஒரு படத்தை மட்டும் தான் நம்பியிருக்காங்க, அந்த மாஸ்டர்ங்கிற ஒரு படத்தை மட்டும் தான். அதுதான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது காத்திருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட்டான ஒரு படம், ஒரு பெரிய ஹீரோட படம். இந்த படத்துக்கு வேண்டிய நிறைய தேட்டர் ஓனர்ஸ் இந்த சினிமா வட்டாரமே இதுக்காண்டி தான் காத்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாஸ்டர் படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வந்துட்டு தேட்டர் வந்துட்டு ஒரு கரெக்டாகபடி போயிடும், எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. மாஸ்டர் ஏதாவது அடி வாங்கிடுச்சு அப்படின்னா தேட்டரோட லைஃபே முடிஞ்சிடும் சொல்கிற அளவுக்கு கூட இப்போ சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு 1000 ஸ்க்ரீனில், வேறு எந்த படம் கூட போட்டியே இல்லாமல் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, 2021 வந்துட்டு ஓடிடியோட ஆளுமை அதிகமாக இருக்குமா இல்லை தேட்டர்ஸோட ஆளுமை அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம டிசம்பரோட எண்டுக்கு வந்துட்டும், அடுத்த மாதம் வந்துட்டுமே நம்ம புது வருஷத்துக்குள்ளே போயிடும், அதாவது 2021 போயிடும். 2021 போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொங்கலில் மாஸ்டர் ரிலீஸ் ஆகும். ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் நம்மளோட மக்களுக்கு வந்து சினிமா பார்க்கறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு தளம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்களுக்கு வந்து ஜனவரிக்கு அப்புறத்தில் வந்துட்டு ஓடிடி தளம், அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா இல்லை வந்துட்டு இந்த தேட்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கோக்லாம் வாங்கிட்டு ஆடியன்ஸோட கம்ஃபர்டபுளாக ஒரு சீட்டில் செமையாக வந்து வேற லெவலில் ஒரு எம்எம் ஸ்க்ரீனில் படம் பார்க்கறது வந்து வேற லெவலில் இருக்குமா சொல்லி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓடிடியா இல்லை இந்த தேட்டரா, பாலா சரக்கு அந்த மாதிரி தான். ஓடிடி அண்ட் இந்த தேட்டர்ஸ் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸை சப்ஸ்கிரைப் தான் நம்ம வீடியோ வந்து ரொம்ப மோட்டிவ் இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் நான் டெய்லி போகிற வீடியோ மோட்டிவேஷன் வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகுது முன்னாடி, இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உனக்கு வந்து ஓடிடி பெஸ்ட்டாக தேட்டர் பெஸ்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்குலாம் வந்துட்டு இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்காமலாம் என்னால் இருக்கவே முடியாது. நான் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி 4 வாட்டி மாதத்துக்கு என்ன ஒரு 4 வாரம் தான் கிட்டத்தட்ட நான் எல்லா வாரமும் படத்துக்கு போயிடுவேன். மேக்ஸிமம் ஒரு தவிர்க்க முடியாத எனக்கு பிடிக்காத படம் ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் நான் போக மாட்டேன். மற்றபடி வந்துட்டு நான் எல்லா படமும் நான் ஒரு தேட்டர் ஆடியன்ஸ் தான், நான் எல்லா படமும் போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேட்டரில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு அந்த ஒரு புது படம் இப்போ வேறு லெவலுக்கு நம்ம பிடிச்ச ஒரு ஹீரோட படம் ரிலீஸ் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆடியன்ஸோட மாற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. இப்போ நமக்கு அதே தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு ஒரு வேற லெவலுக்கு, அந்த ஃபீல் வந்து தேட்டருக்குள்ளே மட்டும் தான் அந்த ஃபீல் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு டிவியில் உட்காந்து பார்க்கும்போது வந்து அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு அட்வான்டேஜ்னே கூடலாம். ஒரு தேட்டரில் உட்காந்து ஒரு 70mm ஒரு 90mm ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல் கிடைக்கும், அது ஒரு ஃபஸ்ட் ஒரு அட்வான்டேஜ். இதை தகுத்து வந்து ஒரு மூவி லவர்ஸ் வந்துட்டு வேற எந்த பெருசாக வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, தேட்டருக்கு நிறையவே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ வந்துட்டு தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு படம் வந்து எங்களுக்கு ஓட மாட்டிங்கன்னு சொல்லி எல்லா தேட்டருமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட அந்த நியூஸ்லேயே நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 தேட்டர் ரொம்பவே பழமையான ஒரு வேற லெவலில் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் வேற லெவலில் ஓடின தேட்டரை ஃபுல்லாக இப்போ இடிச்சுட்டு கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோமே பாதி இடிச்சுட்டு உள்ள அப்பார்ட்மெண்ட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க. ஓகே கே, தேட்டரோட மொதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபேமிலியோட படத்துக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா இல்லாமல் நம்ம சினிமா தேட்டருக்குள்ளே போக முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா
டிக்கெட்டோட காஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா 200 ரூபா அதுவும் ஃபஸ்ட்டே எஃப்டிஎஃப்எஸ்லாம் போனோம் அப்படின்னா இல்லை ஒரு ஹீரோ படத்துக்குலாம் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரேட்லாம் ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா to 1000 ரூபா வரைக்கும்லாம் ரேட்டு போகும். கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு வேற லெவலில் ஹீரோனா பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வரைக்கும்லாம் ரேட்டு பேருக்கு. அந்த மாதிரியான ஒரு டிக்கெட் காஸ்ட்லாம் வந்து ரொம்பவே ஒரு வேற லெவலில் ஒரு சராசரி மனிதனுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரப்போஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்காத அளவுக்கு இதெல்லாம் 150 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்கணுமா, 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து 150 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்கணுமா வந்து யோசிக்க வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஓகே 150 ரூபா கொடுத்து படம்லாம் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் நல்லா சீட்டில் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோவில் வரும்போது இன்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் ரேட்டோட இந்த பாப்கார்ன் ரேட்லாம் அதுக்கு மேலே இருக்குது. பாப்கார்னு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தேட்டர் விட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1000 to 1500 வரைக்கும் காலியாகும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு 3 மணி நேரம் படத்துக்காண்டி அவ்வளோ செலவழிக்க வேண்டியது இருக்குது. அது கேட்கலாம் என்னடா உங்களுக்கு தேட்டர் பிடிக்கும்னு சொல்லுறீங்க இல்லை பிடிக்காதுன்னு சொல்லுறீங்க கேட்டிங்க அப்படின்னா தேட்டர் எனக்கு பிடிக்கும், எங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் வந்துட்டு நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் கிடச்சா போகாது, எல்லாருக்குமே கிடைக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நாளைக்கு வந்துட்டு 100 ரூபா சம்பளம் வாங்குறவங்களாம் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா 3 மணி நேரம் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வந்துச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் உங்களோட 10 நாள் சம்பளம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்துட்டு அப்படி ஒரு ஸ்மாஷ் ஆகுது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்மலான டிக்கெட் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ஸோட வந்தால் கண்டிப்பாக அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தான் கொடுக்கணும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே விற்கிற ஜூஸ் வந்துட்டு ஒரு 20 ரூபா இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 40 ரூபா, வெளியே விற்கிற ஒரு லேஸ் பாக்கெட் ஒரு 15 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 35 ரூபா அந்த மாதிரி ஒரு டபுள் ரேட் ஒரு ட்ரிபிள் ரேட் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு இது ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான். எல்லாருக்குமே இந்த ஒரு சினிமாங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பொதுவானதாக இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5 பைசா ஒரு 10 பைசா தான் டிக்கெட், எல்லாரும் ஒன்றா உட்காந்து படம் பார்ப்பாங்க, படத்தை கூட ஒரு ஆள் 10 வாட்டி கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா வந்து ஒரு காமன் மேன் எல்லாருக்கும் ஒரு சாதாரணமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சினிமா தேட்டருக்குள்ளே போகிறதே ஒரு வேற லெவல் ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் புதுசாக தந்த எல்லா தேட்டருமே வந்துட்டு வேற லெவல் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஏசி போடக்கூடாது, ஒரு 50 இருக்கைகள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒழுங்காக சானிடைஸ் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோய் தொற்று வந்து வேற லெவலில் பரவிக்கிட்டு இருக்கு. வீட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு நோய் வந்தாலும் நமக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்க எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இல்லைனா கூட அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏசிலாம் போடாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன் இந்த தேட்டருக்குள்ள போய் உட்காந்தோம் அப்படின்னா ரொம்பவே வெக்காடாக இருக்கும். 3 மணி நேரம் வந்துட்டு அந்த தேட்டருக்குள்ள உட்காரதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். அப்போ எங்கே படம் பார்க்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டமிக் இயரை நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் கொரோனா சரியாயிடுச்சுனா ஓகே ஃபைன் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ராப்ளம் தான் சானிடைஸ், இந்த பாத்ரூம்லாம் அவங்களுக்கு சானிடைஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் சினிமாக்காரங்களுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முந்தின நாள் நைட்டே டெலிகிராம்லையோ இல்லை தமிழ் ட்ராக்ஸில் அந்த மாதிரியான ஒரு பைரசியில் வந்து படம் ரிலீஸ் ஆயிருது. ஓடிடினா அவங்களே நைட்டு 12 மணிக்கே வந்துட்டு வேற லெவலில் பிரிண்ட் அவங்களோட ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ தேட்டர் திறந்தாலும் கூட இந்த டெலிகிராமும் இப்போ நிறைய வந்துச்சு, அதெலாம் பைரசி ரொம்பவே நடக்கும். அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து சினிமா போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஒரு பெரிய டாஸ்க் தான். எல்லாருமே வந்துட்டு இந்த மாஸ்டர் படத்தை தான் மட்டும் தான் நம்பியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சினிமா மாறப்போகுது? ஆல்ரெடி சினிமா வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையுமே பரிணாம வளர்ச்சி இருக்கும், சினிமாங்க அப்படியே இருக்க போகிறது இல்லை. கமலஹாசன் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாது, அதே மாதிரி தான் தேட்டர் வந்து இப்போ எல்லாருமே அந்த காலத்தில் ஒரு பாட்டு கூட பார்க்கணுனாலுமே நம்ம தேட்டரில் தான் போய் அந்த காலத்தில் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சன் மியூசிக் எல்லாமே வந்துடுச்சு, இப்போ நம்ம கையிலே வந்துட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே அதே மாதிரி தான் ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு டெக்னாலஜி கூட நம்ம மூவ் ஆகுறது ரொம்ப ஒரு பெஸ்ட் நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிடியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், வேற லெவல் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஓடிடின்னு பாத்தீங்கன்னா 199 ரூபா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து 999 போட்டாலே போதும். நம்ம வந்துட்டு எவ்வளவு படம் வேணாலும் அவங்க வச்சிருக்க டேட்டா பேஸ்ல வந்துட்டு எக்கச்சக்க படங்கள் எல்லா மொழியிலும் வச்சிருக்காங்க. அந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த படத்தை பார்த்து சலிக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம், ஒரு 30-50 வாட்டி வேணாலும் பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா 50 வாட்டில வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு தியேட்டர்ல போயிட்டு நம்ம ஒரு சீன் வந்து நமக்கு ஒரு கால் வந்துச்சு பாத்துக்கலாம், அந்த கால் வந்து வேற இம்பார்ட்டன் சீன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சீனை மிஸ் பண்ணி போயிருந்த ஓடிடி வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த சீன் வந்து எத்தனை வாட்டி வேணும் நம்ம பிளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அடுத்து ஒரு சூப்பர் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே படம் ரிலீஸ் ஆயிருது. பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock ரிலீஸ் ஆயிருது. இப்போ நம்ம இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு பார்த்தாச்சு. நம்ம இதே நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும்னா மறுநாள் லைனில் இருந்து டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் உள்ள செக்இன் போய் அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கறது ஒரு பெரிய டாஸ்க். அது ஒரு நாளே போயிருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, 12 மணி to 3 மணிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ தேட்டருங்க போது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தாங்க. எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே மணி சேவ் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு படத்தோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து இருக்கிற படத்தை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளாம் ஒரு 999 கட்டினா போதும், ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு அவங்க வச்சிருக்க எல்லா மொழியில் இருக்கிற படத்தை டேட்டா பேஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க. அவ்வளோ படத்தையும் வந்துட்டு நம்ம வேற லெவலில் உட்காந்து எல்லா படத்தையும் பார்த்து நம்மளோட சினிமா நாலேஜ் வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ படத்தை தயாரிக்கிறவங்களாம் படத்தில் நடித்தவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் படத்துக்கு பண்ணவே தேவையில்ல, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்றா போதும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கோடி ஒரு படம் தான்.
இந்த அமேசான் படத்தை அந்த எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கிருக்காங்க பாத்தீங்கன்னா 60 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படம் 60 கோடி கொடுத்து வாங்கினாங்களா போ, இந்த சூரிய ரிப்போர்ட்டர் வந்து விஜய் டிவி வந்துட்டு 20 கோடி ரூபா கொடுத்து அவங்களோட சேட்டலைட் ரைஸ் வாங்கியிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கோடி தான். பிசினஸ் மைண்டடா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு 60 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணா ஒரு வேற லெவல் ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சேட்டலைட் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு 90 கோடி ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே லாபம் தான் அடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தியேட்டர்ஸ் திறந்த நிலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 படங்கள் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா பெரிய படங்கள் சொல்லணும் அப்படின்னா அகைன் சூர்யாவோட படம் தான், அதாவது நவராசான்னு சொல்லி கௌதமேனன் டைரக்ஷனில் வந்துட்டு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவுமே வந்து ஓடிடி தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் படத்தையே வந்துட்டு ஓடிடியில் தான் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பயப்படாதீங்க, இந்த பொங்கலை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நம்மளோட மாஸ்டர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது ஓகே கைஸ் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் வேணும் ஒரு நாளைக்கு மட்டும். இந்த ஓடிடியில் வந்து எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பில் இருக்கட்டும் ஆடு கொடுத்து 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 அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து குளோபலாக வேற லெவல் ஆக்கிடுவாங்க. சரி இவ்வளோ நேரம் பாசிட்டிவே சொல்லிருக்கேன், நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓடிடியில் நெகட்டிவ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேட்டருக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஃபோன்லாம் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக போட்டுருவோம். யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நான் தேட்டரில் இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணால் தான் நம்ம சொல்லிடுவோம். ரொம்பவே சைலண்ட்டாக நமக்கு வந்து படம் பார்ப்போம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் படம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே நிறையவே இருக்க தான் செய்யும். பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாராவது கூப்பிடுவாங்க, அவங்கள போய் பேச வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், திடீர்னு ஒரு ஃபோன் வரும், இம்பார்ட்டண்டான ஒரு காலாக இருக்கும், அது தேட்டரில் இருந்தால் நம்ம எடுக்க மாட்டோம். வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபோனே நோண்டிகிட்டு இருப்போம், டெக்ஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கான்சன்ட்ரேஷன் நிறைய மிஸ் ஆகும். அதே மாதிரி ஃபோன் வீட்டில் இருந்தால் நிறைய படம் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி நம்ம மணியெல்லாம் சேவ் பண்ணி அது உண்மையிலே கான்சன்ட்ரேட் பண்ணி படம் பார்த்தோம், அது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ சூரிய ரிப்போர்ட்டரே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில், அவங்க வீட்டில் வேறு லெவல் ஒரு ப்ரொஜெக்டர்லாம் வச்சு ஸ்க்ரீன் பண்ணி அதில் அமேசான்லாம் வர வச்சு வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க, அது சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோட ஃபைனல் பண்ணாச்சு. இப்போ எனக்குமே வந்துட்டு ஓடிடியும் இருக்கணும் தேட்டர் இருக்கணும். பார்த்திங்க அப்படின்னா தேட்டரை நம்பி பல லேபர்ஸ் இருக்காங்க, பல தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸில் வேலை பார்க்குறோம் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லைஃப் வந்து இந்த தேட்டரை நம்பி தான் இருக்குது. அது போலாமல் தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த தேட்டரும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுமக்கள் இவ்வளோ நாள் அதே பார்த்து வளர்ந்துட்டோம், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கேஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அமேசான் ப்ரைம் வந்துட்டு லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு 150 மில்லியன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 150 மில்லியன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த அமேசான்குள்ளே போயிட்டு அவங்க காசு கட்டி இந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. ஒரு 150 மில்லியன் நியூ சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக இந்த அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ராஃபிட் எடுக்காங்க இந்த படங்கள்லாம் வச்சு. ஓகே சார் நம்ம வீடியோட ஃபைனல் பண்ணாச்சு. இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன, இப்போ வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் மாஸ்டர் ரிலீஸ் ஆனக்கு அப்புறத்தந்து நீங்கள் தேட்டருக்கு போவீங்களா இல்லை இந்த ஓடிடியில் போதும் பாருங்க, ஓடிடியே சூப்பராக இருக்குது, வீட்டில் நான் ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறேன், இல்லை எனக்கு தேட்டரில் தான் போய் பார்க்கணும், தேட்டரில் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஓவராலாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனல் அடுத்த படிக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. ஓகே நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய், அஜய் சித்தார்த், ஹேவ் அ நைஸ் டே.